நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், காலையில் படித்தா நல்லா இருக்குமா, ஈவினிங் படித்தா நல்லா இருக்குமா, இல்லை நைட்டு படித்தா நல்லா இருக்குமா அப்படின்றத பார்க்குறோம். ஆனால் இந்த வீடியோ ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்ல போகிறேன்னா, நைட் ஸ்டடி பெட்டரா மார்னிங் ஸ்டடி பெட்டரா அப்படின்றத பற்றி தான் சொல்ல போகிறேன். முன்னாடி வெல்கம் டு த மை சேனல். இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, மார்னிங் ஸ்டடி பெஸ்ட்டாக பெஸ்ட் நைட் ஸ்டடி பெஸ்ட்டான்றதை பார்க்க போவோம். மார்னிங் ஸ்டடியோட அட்வான்டேஜ் பார்ப்போம். காலையில் எழுந்தோம்னா அப்படியே மைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும், எம்டியாக எம்டி ஸ்பேஸாக இருக்கும். அப்படியே புக்கை திறந்து படிச்சுன்னு வச்சுக்கோங்க, செம்மையாக அப்படியே பழகிடும். இதே நைட் ஸ்டடியில் பண்ணோம்னா அது ஒரு சில பேருக்கு வந்து அது சரி வராது, சில பேர் வந்து நைட்டு உள்ள இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து செட் ஆகும் என்ன மாதிரி. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன நைட் நேரத்தில் படிக்கிறத விட நைட்டு போனணுன்றது ரொம்ப அதிகமான ஆட்கள்கள் நிறைய பேர் இருக்காங்க. கொஞ்சம் கையை காலை அப்படியே கட்டுப்படுத்திக்கிட்டு அந்த ஃபோன்ன்றதுனால ஒன்று படிக்கலாம் இல்லை படுக்கலாம். நிறைய பேர் நைட் நேரத்தில் படிக்கிறது கிடையாது. இது இதே நைட் ஸ்டடியோட அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னு சொல்லுங்கன்னா, எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனு எந்த ஒரு சவுண்டு அப்படியே அட்மாஸ்பியரும் அப்படியே சவுண்டே இல்லாத அளவு நம்மளுக்கு வந்து மைண்ட் வந்து ஒரு ஃப்ரீயாக நிம்மதியாக படிக்கலாம். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கூலில் வந்து தூங்கி விழுந்துருவோம். மோஸ்ட்லி வந்து ஸ்கூல் படிக்கிற பயில் வந்து கரெக்டாக வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டமானது இல்லை. உண்மையிலே சில பேர் வந்து பார்ட் டைம் ஜாப்பு போகலாம், சில பேர் இந்த நேரத்தில் தான் படிக்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் இருப்பாங்க. அப்படின்னு நைட் ஸ்டடி வந்து யாருக்கு செட் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஜேஇஇ ஆஸ்பிரன்ஸு அல்லது நீட் ஆஸ்பிரன்ஸ் அவங்களுக்கு வந்து சூப்பராக செட் ஆகும். அவங்களுக்கு வந்து இட் இஸ் வெரி, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த ஸ்டடி வந்து பெஸ்ட்டுன்னு. ஆனால் தூக்குன்றது ரொம்ப முக்கியமானது தான். படிக்கணுன்ற பயத்தில் வந்து நீங்கள் வந்து நைட் ஸ்டடியில் படிக்கணும்னு சொல்லிட்டு தூங்காமல் விட்டுட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு வந்து பிரெயின் வந்து அவ்வளோ வேலை செய்யாது. அதனால் விச் இஸ் பெட்டர் அப்படின்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஸ்கூலுக்கு போயிடுவோம், அங்கே போனோம்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட நம்ம ஜாலியாக அப்படியே ஜாலியாக தான் இருக்கும். போய்கிட்டு ஏய் அந்த படம் பார்த்தியா, ஏய் நான் அந்த நாடகம் பார்த்தேன், ஏய் அந்த வெப் சீரிஸ் பார்த்தியா, ஏய் அந்த சிம்சர் வீடியோ பார்த்தியா, அவங்களும் படிக்கணும்னே நம்மளும் படிக்கணும்னே. ஆனால் அதுக்கு வந்து ஸ்கூலில் வந்து நம்மளும் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருந்துக்கிட்டு தனியாக உட்காந்து புரிஞ்சளவு அவங்கள விட்டு பிரிஞ்சு அவன்கிட்டையும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம பிரிஞ்சிருக்கோண்டா, கொஞ்ச நாள் படிப்புண்டா, தள்ளி தள்ளி நின்று படிப்புண்டா, நம்ம நாளைக்கு நல்ல மார்க் வாங்கிட்டு நீ நல்ல வேலைக்கு போனால் நல்ல வேலைக்கு போகிறேன் இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பாதீங்க சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். சரியா, அப்போ தான் உங்களால் நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ண முடியும் எக்ஸாமில்.